வணக்கம் நேயர்களே, தமிழக அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பல பரபரப்பான செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வரிசையில் முன்னாள் இன்னார் அமைச்சர்களுடைய வீட்டில் திடீர் சோதனைகள் சமீப காலமாகவே நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஒவ்வொரு சமீபத்திய நடவடிக்கைகளுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்க இந்த ஒரு சூழலில் முக்கிய அமைச்சர் ஒருவருடைய வீடுகளில் வருமானத்திற்கும் அதிகமாக சொத்து குவித்ததாக அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அவருடைய மனைவி, இரண்டு மகன்கள், மருமகள்கள் வருமானத்திற்கும் அதிகமாக சொத்து குவித்ததாக அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்து பார்க்கும்போது பல தகவல்கள் வெளிவந்திருக்கு. கடந்த 2016 ஆண்டில் இருந்து 2020 ஆண்டு வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தான் கே பி அன்பழகன். அவருடைய பதவி காலத்தில் பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி அது மூலமாக சொத்து குவித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவருடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினருடன் இணைந்து பல கோடி ரூபாய் சொத்துக்களை வளைத்து போட்டதாக சொல்லப்படுது. கடந்த 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் இவருடைய சொத்து மதிப்பு 1,60,00,000 இருந்த இந்த ஒரு சூழலில் இன்றைய தினப்படி இவருடைய சொத்து மதிப்பு 23.3 கோடியாக அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் மட்டும் இவருடைய சொத்து மதிப்பானது 22 மடங்கு அதிகரித்திருப்பதாக தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. மொத்தம் 23.3 கோடி, செலவு அதில் 13 கோடி அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. மீதமுள்ள 10 கோடியை வருமானத்திற்கும் அதிகமாக சேர்த்து வைத்திருப்பதாக இவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வருமானத்திற்கும் அதிகமாக கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே பதுக்கி வைத்திருக்க இந்த சம்பவமானது தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தவிர இன்னும் பல இடங்களில் இவருடைய பினாமிகள் இவருடைய சொத்தை சேர்த்து வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. பாக்கியலட்சுமி தியேட்டர், எஸ்கே ப்ளூ மெட்டல்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களில் இருந்து இவருக்கு 50% ஷேர் வருவதாக சொல்லப்படுது. இவருடைய ஒரு மகன் ஏஎம்பிஎஸ் என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. இன்னொரு மகன் அன்பு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை நடத்திட்டு வராரு. இவருடைய மனைவி மல்லிகா அவர்களுடைய பெயரில் பாக்கியா என்டர்பிரைசஸ் என்கிற ஒரு நிறுவனத்தையும் நடத்திட்டு வராங்க. இது அத்தனையும் போக இவருடைய உறவினர்கள் பெயரில் பல இடங்களில், பல மாநிலங்களில் கல் குவாரிகளும் கிரானைட் நிறுவனங்களும் நடத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்லேயும் இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருப்பதாக தகவல்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் அமைச்சர் அவர்களுடைய மொத்த குடும்பமும் சேர்ந்து கிட்டத்தட்ட 23.3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காங்க. 5 ஆண்டுகளில் மட்டும் 22 மடங்கு இவங்களுடைய சொத்தானது அதிகரிச்சிருக்கு. இந்த தகவல் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் வெளிவிடப்பட்டு தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கூடிய விரைவில் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்கள் கைது செய்யப்படுவார், அவருக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த அமைச்சரை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.